தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டம் திருநெல்வேலி கோட்டத்தில் பாளையங்கோட்டை உபைக்கோட்டத்திற்குட்பட்ட பாளையங்கோட்டை உபமின் நிலையம், சமாதானபுரம் துணை மின் நிலையம், விஎம் சத்திரம் சாந்தி நகர், வண்ணார்பேட்டை, சமாதானபுரம் கட்டுமான பிரிவு 1 பிரிவுகளில் பணிபுரியும் பிரிவு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு உறுதி செய்யும் விநியோகத்தில் பாதுகாப்புடன் பணிகள் மேற்கொள்வது சம்பந்தமான பாதுகாப்பு வகுப்பு திருநெல்வேலி மண்டல தலைமை மின் பொறியாளர் மற்றும் திருநெல்வேலி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை மின் பொறியாளர் உத்தரவுப்படி பாளையங்கோட்டை உப மின் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த பாதுகாப்பு வகுப்பில் விநியோகத்தில் பாதுகாப்புடன் பணிபுரிவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி உதவி செயற்பொறியாளர் பாளையங்கோட்டை உபக்கோட்டம் சார்லஸ் நல்லதுறை விளக்கி கூறினார். விநியோகத்தில் பணிபுரியும் பொழுது பாதுகாப்பாக உபயோகப்படுத்த வேண்டிய நில இணைப்பு சாதனம், இடுப்பு கயிறு, கையுறை ஆகிய பாதுகாப்பு சாதனங்களின் செயல்பாடுகள் மற்றும் தன்மைகள் பற்றி செயல்முறை விளக்கத்தையும், பணிகளின் போது எக்காரணம் கொண்டும் கைபேசி உபயோகப்படுத்தக்கூடாது எனவும், அதனால் ஏற்படும் சிந்தனை சிதறல் காரணமாக எவ்வாறு மின் விபத்து ஏற்படுகிறது என்பதையும், களப்பணியாளர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு செயலி குறித்து விரிவான விளக்கத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளநிலை மின் பொறியாளர் ராஜேந்திரன் விளக்கி கூறி செயல்முறை காண்பித்தார். இந்த பாதுகாப்பு வகுப்பில் அந்தந்த பிரிவு பொறியாளர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்புடன் பணிபுரிவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த பாதுகாப்பு வகுப்பினை திருநெல்வேலி தொழில்நுட்ப பயிற்சி மேம்பாட்டு மைய உதவி மின் பொறியாளர் முருகன், சிறப்பு நிலை முகவர் ராமசுப்பு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.